வணக்கம் மக்களே, 2000 ரூபாய் பணம் வேண்டுமா? உடனே இதை செய்யுங்கள் மக்களே. வெளியான முக்கிய அறிவிப்பு நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான திட்டம் அப்படின்னு சொன்னா அது விவசாயிகளுக்கு 3 மாதங்களுக்கு ஒருக்க 2000 ரூபாய் தரக்கூடிய PM கிசான் யோஜனா திட்டம். அதாவது வருடத்திற்கு 6000 ரூபாய் வீதம் மத்திய அரசு பாத்தீங்கன்னா விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் தான் மிக ஒரு சிறப்பான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இவங்க வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கறது மிக கம்மியான ஒரு பணமாக இருந்தாலுமே அதை வச்சு விவசாயிகள் ஒரு நாளைக்காவது புலம் போட்டுவலாம் அப்படிங்கிற லெவலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் இந்த PM கிசான் யோஜனா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் ஏகப்பட்ட விவசாயிகள் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதில் பகுதி விவசாயிகள் தான் பணமானது வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா ஆதார் கார்டு, KYC, அதிலும் வறுமை கோட்டுக்கு மேல பெரிய பணம் விவசாயிகள் இருந்தா அவங்களுக்கு பணம் கிடையாது, அரசு அதிகாரிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பணமானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து மாற்றங்களை கொண்டு வந்தாங்க மத்திய அரசு. அதன்படி இப்ப பகுதி விவசாயிகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதிலையும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா அந்த 13வது தவணை 14வது தவணை பணம் வராத விவசாயிகளே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி 13-14 பணமே வரல, ஆனால் 15வது தவணைக்குரிய பணம் நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசின் சார்பாக அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு நண்பா. இந்த 15வது தவணை பணத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இறுதியிலையோ அல்லது டிசம்பர் முதல் வாரத்திலேயோ வந்து கண்டிப்பாக நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசின் சார்பாக அதிரடியான தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 15வது தவணை பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசின் சார்பாக புதிதாக ஒரு வழிகாட்டுதலையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன வழிகாட்டுதல் அப்படின்னு பார்த்தா, அதாவது PM கிசான் பயனாளிகள் தங்களுடைய மொபைல்லையே பார்த்தீங்க அப்படின்னா அது PM கிசான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் முக அங்கீகார அம்சம் மூலமாக தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தற்போது வீட்டில் அமர்ந்து கொண்டே தங்களுடைய OTP அல்லது கைரேகை எதுவுமே இல்லாமல் முக அங்கீகாரத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்கிறாங்க. அதாவது வந்து எந்தவித அலைச்சலும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடிய ஸ்கேன் மூலம் KYC சரிபார்க்க முடியும். அதாவது நம்ம இப்போ ஒவ்வொரு சில அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முகத்தை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் KYC வந்து சரிபார்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த அப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க PM கிசான் யோஜனா திட்டத்தில். மேலும் 15வது தவணை பணம் விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த விண்ணப்ப திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் பொது சேவை மையத்திற்கு சென்று பதிவு செய்யலாம். இது தவிர அதிகாரப்பூர்வமான இணையதளமான PM kisan.gov.in இணையதள வெப்சைட்டையும் பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசின் சார்பாக ஒரு அதிரடியான அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நண்பா. இப்போதைக்கு 15வது தவணை பணத்துக்கான விண்ணப்ப படிவங்கள் வெளியிடப்பட்டிருக்காங்க. அது விண்ணப்ப படிவங்கள்லாம் வேற ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு 14வது தவணை பணம் வந்துருந்துச்சு அப்படின்னா 5வது தவணை பணம் கண்டிப்பாக வரும். அதில் எக்ஸ்ட்ரா வந்து KYC எதுவும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மற்றபடி பணமானது வராது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்குது. அதனால KYC பண்ணாத நபர்களும் சரி, அதே போல வந்து 13-14வது தவணை பணம் வராதவர்களும் சரி, நேரடியாக போய் இந்த eKYC முறையை முடிச்சு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.